டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிளஸ் டூ மாணவர்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்வது எப்படி தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த இணையதளத்தை நோட் பண்ணிக்கோங்க, dge.tn.nic.in. இந்த இணையதளம் மூலமா தான் உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களோட வேலிடிட்டி 90 நாட்கள் மட்டும்தான். 90 நாட்களுக்குள்ள நீங்க இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை உங்களுடைய உயர்கல்விக்கு பயன்படுத்தலாம். சரி, இங்க பாருங்க லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் சர்வர் 1 சர்வர் 2. நீங்க ரெண்டு லிங்க்ல எந்த லிங்க்ல வேணாலும் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெரிஃபிகேஷன், உங்களுடைய மார்க் லிஸ்ட் வெரிஃபிகேஷன். அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஜஸ்ட் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது பிளஸ் டூ எக்ஸாமோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். டேட், மந்த், இயர். அடுத்தது இங்க என்ன கோட் காட்டுதோ, கேப்ஸ்ல இருக்கா ஸ்மால்ல இருக்கா, அதே போல இங்க என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு வியூ ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தோடனே டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகிடும். நீங்க அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். நீங்க உங்களுடைய பள்ளிகளுக்கு நேரடியாக போக வேண்டிய எந்தவித அவசியமும் இல்லை நண்பர்களே. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.